10 கம்பெனிகளுக்கு அவார்டும் பண்ணிட்டேன். ஆல் இண்டியா லெவல் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிறது. இது நான் எடுத்த ஒரு கிரெடிபிலிட்டி இந்த லைன்ல. இந்த மேட்ரிமோனிங்கிறது வந்து நான் ஒரு 50 வயசுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றது. நான் 90களிலேயே இந்த மேட்ரிமோனிங்க நான் அடித்தளமிட்டேன். 1990களிலேயே இந்தியாவிலேயே முதல் முறையாக நான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ரிமோனிக்க சப்ஜெக்ட் வந்து. 2000 இதுக்கு சாஃப்ட்வேர் கொண்டு வரணும் மில்லேனியம் இயர்லன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா சாஃப்ட்வேருங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் அந்த விஷயத்தில். ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது. ஆனால் இதுக்கு சாஃப்ட்வேர் இருந்தால் என்ன பெட்டராக இருக்கும், ஆன்லைன்லேயே மேட்ச் மேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு பெரிய விற்பனர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு நல்ல டெக்னாலஜி மெம்பர்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஜோஷிகாரையும் வச்சு இதை பண்ணும்போது அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. நான் நேரடியாக பார்த்தேன் இந்த லாங்குவேஜ் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுக்காக ஒரு 5 வருஷம் ஓடி போச்சு, எனக்கு செட் ஆகல, அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தொழிலே இருந்ததுனால என்கிட்ட ஒரு 350 எம்ப்ளாயி, ஒரு 10-12 பிரான்ச் சவுத் இந்தியாவில், இதுக்குள்ளே நான் என்னுடைய நிர்வாகத்தில் இருந்தது, ஒரு 6 ஷோரூமு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே இருந்துட்டு இப்போ மேட்ரிமோனி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ட்ரீம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து அப்படின்னா நான் வந்து நடுப்புற ஒரு சீரியலில் ஒரு 4 சீரியலில் நடித்தேன், 4 சினிமா படத்துலேயும் நடித்தேன். அதுலேயும் ஜோஷியர் ரோலில் தான் நடித்தேன் நான். ஃபஸ்ட்டு வரும்போதே எனக்கு ஜோஷியர் ரோலில் தான் கொடுத்தாங்க. எனக்கு ஜோஷியர் தெரியாது. அது தெரிஞ்சு எனக்கு நிறைய பேர் வந்து ஜோஷி கேட்க ஆரம்பித்தாங்க. ஐயா எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதில் 0 இதில் நான், இது ஏதோ ஒரு பண்ணை நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் மனசு உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிது, நீ மேட்ரிமோனியல் பண்ணுற உனக்கு அட்லீஸ்ட் மேட்ச் மேக்கிங்காவது தெரியணும் இல்லையா. வந்து ஒரு பெண் வீட்டுக்காரர் புள்ள வீட்டுக்காரர் வந்து கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு ஒரு 1000 பேர் கால் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்கிறதுக்காவது கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். நான் எல்லாத்துக்குமே ஜோஷியரையும் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். நான் இந்த காலகட்டத்தில் என் மனசுக்குள்ள துணிச்சு இது யார் கற்றுக் கொடுப்பா, எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு 2-3 வருஷமாகவே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்டையே. நான் சென்னை டி நகரில் தான் இருக்கிறேன். இந்த ஏஎல்பி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது. ஐயா புதுவுடைமை மூர்த்தி ஐயாவுக்கு நான் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அப்போ அவர் நான் தட்டுக்கோட்டையில் இருக்கீங்கயா, நீங்கள் வர்றதுதான் வரலாம் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. அதுக்கடுத்து பல பேர் என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் ஓடிக்கிட்டே இருந்த காலகட்டத்தில் அவரை நான் எப்படியாவது சந்திச்சு ஆகணுங்கிற ஒரு வெறியில் தான் நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்து அப்புறம் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் டைரெக்டாக பார்த்தேன். இதை பார்க்கும்போது முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு இன்னும் ஒரு உடம்புலேருந்து எனக்கு ஒரு நிறைய ஒரு வேட்கை. அவரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு உள்ளர கதறி அழுது அவர் கட்டி பிடிக்கணுன்ற ஒரு ஆசை தான் எனக்கு மனசில் இருந்தது. இன்னும் அது அதாவது ஒரு இனம் புரியாத ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு கூட ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை ஒரு மாமாவோ அப்படி ஒரு உணர்வு தான் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சி அவர் உடம்புலேருந்து எனக்கு வந்தது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பும் பாசத்தோட ஒரு ஒட்டுமொத்த உருவமாக இருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மரியாதை. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டாரு, கோயிலுக்கு போயிருந்தேன், முருகன் கோயிலுக்கு அங்கே. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வந்தது. ரொம்ப ஒரு பிரமிப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஏஎல்பி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உணர்வதும் உணர்த்துவதும் தான் இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது. எனக்கு இந்த டேக்லைன் வேர்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு முதல்ல ஒரு புரியல எனக்கு முதல் ஆச்சரியம். அதுக்கப்புறம் இந்த இத்தனை கிளாஸ்கெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேருடைய பேசிக்கே ஃபண்டமெண்டல் என்னன்னா இது ஒரு பெரிய ரெவல்யூஷனே ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கிற ஒரு கருவி தான் இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது. இது நம்ம ஐயா பொது உடைமை மூர்த்தி ஐயா அவரு ஒரு வேதாரண்யம் மாவட்டத்தில் அதில் ஒரு தென்னாடார்ன்ற ஒரு கிராமத்தில் ஐயா சிங்காரவேல ஒரு மகனாக பிறந்து இன்னைக்கு ஒரு 18 சித்தர் தான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த 19வது சித்தராக அவருக்கு பிறந்து இப்படி ஒரு உலகத்திலே ரெவல்யூஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜாதகத்துறையில் இன்னைக்கு ஏஎல்பி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காரு. நான் ஜோசியத்தில் பல இது இருக்குது. இன்னைக்கு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இல்லை ஜோசியத்தில் சொல்லப்போனால் குறி சொல்கிறதெல்லாம் ஒரு ஜோசியம்தான். கைரேகை சொல்கிறது, கிளி ஜோசியம் சொல்கிறது, பிரசன்னம் பார்க்கறது, நாடி ஜோடியம், வாக்கிய ஜோதிடம், திருக்கணிதம், அப்புறம் லால் கித்தாப்பு, பிரசன்னம் பார்க்கறது, சோழி பிரசன்னம் பார்க்கறது, வெத்தில தாம்பல பிரசன்னம், முண்டையண்ணு, அதுக்கப்புறம் வந்து சந்திர நாடி, அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோள், இப்படி பல வகைகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஏஎல்பிங்கிறது தான் இன்னைக்கு நிலைச்சி நிற்குங்கிறது என் மனசுக்குள்ள உணர ஆரம்பிச்சிட்டேன். உலகம் ஃபுல்லாக இது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய, ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க வேண்டிய, அதுவும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இங்கேருந்து ஒரு தமிழராக மனசுக்குள்ளார இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வியாபித்து நிற்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே அவ்வளோ சந்தோஷப்படுறேன். அவ்வளோ
பெருமை கொள்றேன் அவரை நினைச்சு எப்போதுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு இது அந்த சாஃப்ட்வேர் உருவாக்கி இருக்கிற விதம், நான் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன், இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்க்கும்போது அவ்வளோ துல்லியமா அவ்வளோ அற்புதமா அவர் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அதனால பிரமிக்க வைக்கிறது. ஏன்னா இவர் மைண்ட்ல இருக்கிற சமாச்சாரத்தை இவருக்கு தெரிஞ்சிருக்கிற டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கிற அந்த டெக்னிக்கல் பர்சனை கூப்பிட்டு அவருக்கு என்டையர்லி எக்ஸ்பிளைன் பண்ணி இவர் மனசில் இருக்கிற அத்தனையும் அவர் மூலயமா பிரெயினுக்குள்ள கொண்டு போய் இது உருவாக்குறதுங்கிறது இது அதுவும் மற்ற சாஃப்ட் அதாவது ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணிடலாம் சொன்னதெல்லாம் பண்ணிடுவாங்க, ஆனால் ஹாரஸ்கோப்பை டெவலப் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையா. நான் அதை பார்த்துருக்கிறேன் 20-25-23 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ தோத்து போனது தான் எல்லாருக்குமே இதில். ஆனால் இதில் சிறப்பாக இந்த பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பை தட்டுது. ஏன்னா இதோட கால்குலேஷன் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நுணுக்கமாக பார்த்து பார்த்து ஒரு சிற்பி எப்படி ஒரு செதுக்கிறாரோ ஒரு சிலையை அதை போல் இந்த ஏஎல்பியை செதுக்கி 15 வருஷமா. ஏன்னா அவருக்கும் தெரியும் இது எவ்வளோ பெரிய எதிர்ப்போம் இது எவ்வளோ பெரிய மட்டம் தட்டுவாங்க எல்லாரும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாரும் விஷயம் தெரிஞ்ச அத்தனை பேருமே இதை பார்த்து மூச்சு அடைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா இது ஒரு என்ன இப்படி சாப்பிட்றது இப்படி போய் சுற்றி சாப்பிட்டுட்டு இந்த காலத்தில் இப்படி டைரெக்டாக சாப்பிட வச்சிருக்கிறாரு ஜோசியத்தில் பொறுத்த வரைக்கும். இது ஒரு பெரிய ரெவல்யூஷன், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ உலகத்தில் இருக்க இப்போ நான் இதில் என்ன செய்யணும் என்னுடைய ரோல் என்ன அப்படின்னா நான் இதில் வந்து முதல்ல மேட்ச் மேக்கிங் நான் புரிஞ்சுக்கணும், வர்ற கிளையண்ட்டுகளுக்கு பொய் இல்லாமல் உண்மையை சொல்லி உண்மையோடு அவங்களுக்கு கொண்டு போகணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது எனக்கு இந்த மேட்ரிமோனியில் வரக்கூடிய ஆண் பெண் அத்தனை பேருக்குமே ஏஎல்பியை பற்றி புரிய வச்சு இனி ஏஎல்பியை பிரபஞ்சம் ஃபுல்லாக இதை கொண்டு போகணும், அதுக்கு ஒரு கருவியாக இருந்தாவே போதும், அதுக்கு ஒரு சின்ன நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ நார்மலாக ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் சர்வீஸ் வேணும், மார்க்கெட்டிங் வேணும், ப்ரொடக்ஷன் வேணும், இப்படி பல துறை இருக்குது. இந்த ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் செலுத்துறதுக்கு இது ஒரு எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெருமையாகவும் ஒரு கடமையாகவும் நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னால் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஏஎல்பி பற்றி ஒவ்வொரு ஏஎல்பி மாணாக்கர்களையும் உருவாக்குறதும் நான் பொறுப்போட கையில் எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன். இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறமோ உலகம் ஃபுல்லாக அத்தனை பேருக்கு ரீச் பண்ண வைக்கிறது நான் என் கடமையாகவும் என் பொறுப்பாகவும் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் மைண்டில். ஐயா பொதுவுடைமை ஐயாவை பார்க்க சொல்லும் போது அவர் தனிப்பட்ட முறையில் வரும்போது இது பிரமிப்பு பிரம்மாண்டம்னா அவர் தான். ஏன்னா இதுக்காகவே கடவுள் அவருடைய பிறக்க வச்சு அமைச்சிருக்கிறார் பூமிக்கு. இதை அனைத்து மக்களும் பயன்படுத்தி அது அற்புதமாக இதை அடுத்த லெவலில் கொண்டு போய் இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால கண்ணாடி தான், ஒரு மந்திர கண்ணாடின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். இது மாதிரி கால கண்ணாடி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை ஜேர்னியில் பூரண நம்பிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அசோசியேட் பண்ணுறதுல. இந்த 25 நாள் கிளாஸு அற்புதமான, நான் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஐயா. நான் பல பிராண்டுகிட்ட 10 பிராண்டோட அசோசியேட் பண்ணலையா, மல்டி நேஷனல் பிரான்ச் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும். கார்பரேட் ட்ரைனிங் இந்த ட்ரைனிங்கில் இந்த ஜோஷியம் இதில் பார்க்கும்போது இந்த ஏஎல்பி ட்ரைனிங்கில் அவர் எப்படி படித்தாங்களோ அது மாதிரி தான் உங்களை அத்தனை பேரும் படித்து அவருக்காக ஒரு டீமாக இருந்து செய்யக்கூடிய ஒரு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது அவரை வந்து ஒவ்வொரு இனிமேல் இன்னும் இந்த டீம் வந்து இன்னும் பல்க பெருகி இந்த பெரிய லெவலில் பயங்கரமான லெவலில் கொண்டு போகுங்கிறது நம்பிக்கை அசாத்தியமாக இருக்குது. இதை வந்து உலகம் பேசும், மக்கள் பேசுவாங்க. இனி ஜோஷின்னாவே ஒரு அலர்ஜியாகவே நினச்ச சில மக்களுக்கு இதை விரும்பி ஏற்றுக்கிட்டு இதை வந்து நம்ம கால ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கண்ணாடி இருக்கா மாதிரி இது ஏஎல்பி ஒருத்தர் கண்டிப்பாக வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக வரும். அந்த கொண்டு போகிறதுக்கு எனக்கு அருவியாக பயன்படுத்தி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அனைத்து குருமார்களும் நீங்கள்லாம் செஞ்சிடணும். பின்னாடியே ஓடி வரேன் நானும் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக வரும். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இதை பற்றி என்னன்றது. நாளைக்கு வேறு திருமணன்றதுனால ரொம்ப பொறுப்பாக ஆவலாக என்னுடைய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு இது ஒரு புரியணும் ஐயா, நீங்கள் எல்லாம் மனசு வச்சு எனக்கு மனசுக்குள்ளே கையோட கை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி போதும். ஏன்னா எனக்கு டோட்டலி ஜீரோ இதில் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஐயாவுக்கு கூட சொன்னேன், அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு கிஃப்டாக படிங்க அப்படின்னு. சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன், இந்த சாஃப்ட்வேர்லாம் வாங்கியிருக்கேன். நீ அடுத்தடுத்து என்னென்ன சாஃப்ட்வேர் அத்தனையும் பண்ணுவேன். எனக்கு உலக மக்கள்கிட்ட இது வரைக்கும் அந்த கல்யாணத்தில் எத்தனையோ தடைகளும் எத்தனையோ கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ பேர் இருக்கும் அந்த அப்படி ஃபில்டர் ஆகி நிற்குது சார். 30-35 வயசு இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த ஜோசியத்தினாலே தடைப்பட்டு ஃபில்டர் ஆகி நிற்கிறாங்க. ஏஎல்பி மூலயமா இதை நம்புங்க, ஏஎல்பியில் இப்படி தான் இருக்குது சப்ஜெக்டு, இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒவ்வொரு தலைமுறைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் இதை அழகாக அதை கொண்டு போய் தைரியத்தோ நீங்கள் உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம், எல்லாரும் கல்யாணம் ஆகும், கல்யாணம் நடக்கும், இதை நம்புங்க, இது எல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு வரும். இந்த குவார்ட்டரில் இத்தனை பேர் போக மாட்டாங்க ஐயா, நெக்ஸ்ட் டே வந்து டைவர்ஸுக்காக நிறைய பேர் படியேற மாட்டாங்க. ஏஎல்பியை தெரிஞ்சிக்கணும், கண்டிப்பாக படியேறவே மாட்டாங்க.
அதுவே ஒரு பெரிய புண்ணிய காரியம். இந்த உலகத்துல நம்ம பறந்து நம்ம செய்யக்கூடியது பெரிய ஒரு விஷயம். வாழ்க்கையில எல்லாரும் வாழ வந்திருக்காங்க பூமியில, எல்லாரும் வாழ்றதுக்கு இந்த ஏஎல்பி அத்தனை பேருக்கு துணை புரியும்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி.